ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னிஸ் கிச்சன். இன்றைக்கு வீடியோவில் நம்ம தென்னிந்தியாவிலேயே ரொம்பவே அரிதாக காணப்படக்கூடிய ஒரு பழவகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொத்தக்கல்லக்கா, அதை வந்து நம்ம இன்றைக்கி காட்டுக்குள்ளே போய் பறிச்சுட்டு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டுக்குள்ளே போய் சொத்தக்கடலக்காய் பறிக்கலாம். இதுதான் அந்த சொத்தக்கடலக்காவோட செடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் மலைக்காடுகளில் மட்டுமே ரொம்பவே அரிதாக காணப்படக்கூடிய ஒரு பழவகை. இதுதான் பாருங்கள், மலைப்பகுதியில் இந்த செடி ரொம்பவே அடர்வாக காணப்படும். இதனோட சீசனை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் தான் அக்டோபரில் நல்லா பழமாக கிடைக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நாம் காய் தான் பறிக்க போகிறோம். இந்த காயை பறிக்கிறப்போ பார்த்து பறிக்கணும். இதில் வந்து பால் வரும், அது ஸ்கின்ல பட்டால் புண்ணாக போயிடும். இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட 2 கிலோ வந்து காய் பறிச்சிருக்கோம். வாங்க இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்கள் ஊர் ஸ்பெஷல் என்னென்னு காட்டுறோம். பறித்த சொத்தக்கடலக்காயை மேலே இருக்கிற காம்பையெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி உரலில் போட்டுக்கலாம். நிறையா பேர்த்துக்கு உரல்னால் என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம உலக்கையில் இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். எங்கள் ஊரில் எப்போல்லாம் வந்து இந்த சீசன் ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கட்டாயம் வந்து இது இருக்கும். ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இதை தான் கொண்டு போவாங்க அந்த சீசனில். இந்த சொத்தக்கடலக்காய் எண்ணற்ற மருத்துவத்தன்மை வாய்ந்தது. சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, சீரண சக்தி அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியது. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிறையா பேர் சேல் பண்ணுறாங்க. ஒரு படி வந்து 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி நிறையா பேர் வெளியே வாங்கிட்டு போய் கூட விற்கிறாங்க. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறுமனே கூட சாப்பிட்லாம், ஆனால் கடிக்கிறப்போ பால் வரும், அது உதட்டில் படாமல் சாப்பிட்ணும். வெறுமனே சாப்பிட்றப்போ அது கூட உப்பையும் மிளகாய் தூளையும் தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இடிச்சாச்சு. இப்போ இதில் இருக்கிற பாலை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். பாலெல்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து அப்படியே சாப்பிட்டா நமக்கு வந்து அது நல்லதில்லை. அதனால தான் நம்ம இதை வெளியே எடுத்து விட்டுடலாம் அந்த தண்ணியெல்லாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், உப்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதனோட டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா காயாக இருக்கிறப்போ இதனோட டேஸ்ட்டு புளிப்பும் துவர்க்குமாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருச்சுன்னா புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து ஒரு செம டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், இப்போ பச்சை மிளகாய் உப்பு எல்லாமே நல்லா இடித்தாச்சு. இப்போ இது கூட ஏற்கனவே இடித்து வச்சிருக்கிற சொத்தக்கடலக்காயும் போட்டு இந்த உப்பு காரம் எல்லாம் அதில் நல்லா ஏறுற மாதிரி மறுபடியும் நல்லா இடித்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்றைக்காவது இந்த காய் கிடைச்சா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் நாக்கில் எரிச்சு விடுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.